ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைதா தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன். சும்மா லைட்டாக சாப் பண்ணி வச்சுப்போம். அதை ஒரு ஜாரில் போட்டுப்போம். ரெண்டு க்ரீன் சில்லி எடுத்துருக்கேன். க்ரீன் சில்லி தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தேவையான அளவு பெருஞ்சீரகம். இது ஒரு நல்ல டேஸ்ட் தரும். அதிகமாக போட்டுட்டால் கசக்கும். அதனால் நார்மலாக கொஞ்சம் போட்டு இது மூணையுமே நல்லா மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பேஸ்ட் பண்ண தேவையில்லை. சும்மா லைட்டான பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ தான் மைதாவில் நம்ம இதை போடுறப்ப நல்லா ஒரு மேலே தெரியும். இந்த சில்லி ஆனியன் எல்லாமே நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ நம்ம மைதா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்காக நாகம் மைதா அரை கிலோ எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். இது ஒரு கையால் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுதான் கொஞ்சம் தெளிவாக தெரியாமல் இருக்குது. இப்போ அதை நம்ம இதில் பாத்திரத்தில் கொட்டிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைக்கணும். இப்போ அரை கிலோ பாக்கெட்டுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை போட்டால் அது ஒரு நல்ல டைம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டை போதுமானது. இதை போட்டு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு தோசை மாவு கலக்கிறதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக வரும். இல்லைனா ஒரு மாதிரி அடை மாதிரி போயிடும். நல்லா தேவையான அளவு நல்லா வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் மாவை. இந்த தோசை வந்து மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக குண்டாக இருந்தால் அடை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. போட்ட உடனே நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை. மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுட்டா அதோட ஃப்ளேவர்லாம் வந்து அந்த மாவில் இறங்கியிருக்கோம். அப்போ நம்ம தோசை ஊற்றுறப்ப நல்லா ஒரு கிரிப்ஸியாக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஒரு தண்ணியான லேயரில் வந்திருக்கு. இதை நம்ம ஹாஃப் அன் அவர் அப்படியே வச்சுருவோம். இப்போ எடுத்து ஊற்றுவோம். சிம்மில் வச்சுக்கினேன். ரொம்ப கல் சூடாகுனா ஒட்டிக்கும். லைட்டான சூடு வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை எடுத்து சுத்தீரம் ஒட்டி விடணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில், இந்த தோசைக்கு வந்து நிறைய ஆயில் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் முறுமுறுன்னு. அதனால் நல்லா ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் படற மாதிரி தடவிக்கணும். நல்லா ஆயில் ஊற்றியாச்சு. இந்த தோசையை வந்து நல்லா முறுக விடணும். நம்ம நார்மல் தோசையை விட இந்த தோசை கொஞ்சம் டைம் ஆகும் ஊற்றுறதுக்கு. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இல்லை சிக்கன் கிரேவி, கறி கிரேவி, மட்டன் கிரேவி இந்த மாதிரி எதுனாலும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு மைதா தோசை.